இருந்தால் இந்த இடத்தில் ஏழில் சூரியன் இருந்தால் மனைவி ஒரு அரசு பணியில் இருக்கலாம் அல்லது அரசாங்க பதவியில் இருக்கலாம். தந்தை வழி உறவுகள் இருந்து கணவனோ மனைவியோ வரலாம். அரசனை போன்ற ராஜாவை போன்ற தலைவர்களை போன்ற செயல்பாடு மனைவிக்கு இருக்கும். அப்ப இந்த இடத்துல மனைவி அடங்கி செயல்பட மாட்டாள், கட்டுப்பாட்டுக்குள் கூண்டுக்குள் செயல்பட மாட்டாள். அவளுக்கு சுதந்திரமாக நாணயமாக கௌரவமாக கம்பீரமாக சிறந்த நிர்வாகியாக செயல்படக்கூடிய அமைப்பு யாருக்கு வந்துடும்? மனைவிக்கு வந்துடும். ஏழில் சூரியன் வச்சிருந்து ஒரு ஜாதகர் எனக்கு பொண்டாட்டி அடங்கி வாழணும், என் பேச்சை கேட்கணும், குடும்பத்தை பேச்சை கேட்கணும், வீட்டில் சமைச்சிட்டு இருக்கணும், வேற எதையுமே சிந்திக்க கூடாது, வேலையை விட்டு வேலைக்கு போகக்கூடாது, எனக்கு கடிமை பணிந்தே இருக்க வேண்டும், அப்படி ஒரு மனைவி எனக்கு வேணும்னு ஒருத்தர் ஜாதகம் கேட்டானா, அவங்களுக்கு சத்தியமாக சொல்லாதீங்க. உனக்கு அடிமைப்பட்ட மனைவியோ உனக்கு கீழ்ப்படிந்த மனைவியோ நீ எதிர்பார்க்கக்கூடிய மனைவி உனக்கு வரவே வராது. உன்னை ஆளுமை செய்யும் மனைவி தான் வரும் என்று சொல்லுங்கள். ஏழில் சூரியன் இருந்தால் இவரை ஆளுமை செய்யும் பெண் தான் வருவாள். அது ஆணுக்கு மனைவி அப்படி. ஆனால் ஒரு பெண் தன்னை விட அதிக வளம் உள்ள ஒரு கணவனை பெற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லைங்கிறது இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனால் பெண்ணுக்கு அப்படி பார்க்கக்கூடிய நிலைகள் கிடையாது. அதனால ஏழில் சூரியன் இருப்பது தீமை என்று பலவாறுகள் சொல்லப்படுது. அப்படி கிடையாது. அங்கு அரசு வேலைக்கு செல்லக்கூடிய அரசு தகுதியுடைய வீட்டில் மூத்த மகனாக இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருக்கா இருந்தாலும் அந்த வீட்டில் மூத்தவங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். கிழக்கு பகுதியிலிருந்து வரும் தந்தை வழி உறவுலேருந்து கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் கல்யாணம் பண்ணுற வீடு கிழக்கு வாசல் சம்மந்தப்பட்ட வீடு தொடர்பு இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பார், நேர்மையாக இருப்பார், பொய் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார், கௌரவமாக இருப்பார். அவர் ஸ்டேட்டஸில் மேலே வளர்ந்துட்டே வரக்கூடிய கணவனோ மனைவியாக செயல்படுவாங்க. இந்த வாடிக்கையாளர்கள் எல்லாம் கௌரவமான வாடிக்கையாளர். ஏழாம் இடம் என்பது வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய பாவம். கௌரவமான வாடிக்கையாளர், கௌரவமான கூட்டாளிகள், கௌரவமான சமூக நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பது நன்மையே. ஆனால் நீங்கள் மனைவியை விட்டு கொடுத்து மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்.